நமஸ்தே. கல்கி சரணம். இன்றைய அற்புதங்களை கேட்பதற்கு முன் ஸ்ரீ பகவான் வெளிப்படுத்திய ஞான போதனையை கேட்போம். ஒருவர் கற்றுக்கொள்வதை நிறுத்தும் போது வாழ்க்கையில் சிக்கிக் கொள்கிறார். தெய்வீக ஆலய தரிசனத்தில் கலந்து கொண்ட பிறகு சில பக்தர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் அற்புதங்களையும் பகிர்ந்து கொண்டனர். நிஜாம்பாத் மாவட்டம் காணாபுரத்தைச் சேர்ந்த லலிதா தனது உறவினர்களிடையே ஏற்பட்ட சண்டையால் கடந்த 2 நாட்களாக அவதிப்பட்டு வந்தார். தரிசனத்திற்கு பிறகு அவருடைய துன்பங்கள் அனைத்தும் அதிசயமாக மறைந்துவிட்டன. அந்த சோகமயமான சம்பவங்களை நினைவுபடுத்திய போதும் அவர் எவ்வித துன்பத்தையோ வலியையோ அனுபவிக்கவில்லை. இதன் மூலம் அச்சம்பவத்தின் வலிச்சுவடு யாவும் அழிந்தது என்பதை உணர்ந்தார். என்ன ஒரு ஆசீர்வாதம்! மெஹபூபாத்தைச் சேர்ந்த உமாவுக்கு 5 நாட்களுக்கு முன்பு கண் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. அவரது கண்களில் நீர் வடிந்தும் ஊசி குத்துவது போன்ற வலியும் இருந்தன. தரிசனத்திற்கு பிறகு அவர் 2 மணி நேரம் தூங்கிவிட்டார். அவர் எழுந்தபோது அசௌகரியமோ வலியோ இல்லை. நமது ஆரோக்கிய பிரதாதா கல்கிக்கு நன்றிகள் பல. வாரங்களைச் சேர்ந்த ராணி நீண்டகாலமாக காது வழியால் அவதிப்பட்டு வந்தார். தரிசனத்திற்கு பிறகு அவர் தன்னை அறியாமல் சில மணி நேரங்கள் தூங்கிவிட்டார். கண் விழித்த போது அவருடைய காது வலி முற்றிலும் குணமாகிவிட்டது. அவருடைய நிவாரணம் அளவிட முடியாதது. நிஜாம்பாத் மாவட்டத்தின் பாண்டா கிராமத்தைச் சேர்ந்த பத்மா கடுமையான முதுகு வலியால் அவதிப்பட்டு வந்தார். தரிசனத்திற்கு பிறகு அவர் 2 முதல் 3 மணி நேரம் தூங்கிவிட்டார். அவர் எழுந்தபோது முதுகு வலி முற்றிலும் மறைந்துவிட்டது. அவரால் குனிந்து நிமிர்ந்து தனது எல்லா செயல்பாடுகளையும் செய்ய முடிந்தது. ஸ்ரீ கல்கிக்கு இதயபூர்வமான நன்றிகள்.